அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தாவரவியல் வகுப்பிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் பாடமான தாவரங்களில் இனப்பெருக்கம் இந்த பாடத்தில் தாவரங்களில் காணப்படும் பல்வேறு விதமான இனப்பெருக்க முறைகளை பற்றி தெளிவாக பார்ப்போம் தாவரங்களில் இனப்பெருக்கம் என்பது ஒரு உயிரினங்களுடைய அத்தியாவசியமான பண்புகளில் ஒன்று ஒரு உயிரம் உயிரினம் இருந்தால் அது கண்டிப்பாக இனப்பெருக்கம் இருக்கணும் ஒரு முக்கியமான ஒரு பண்பு இப்படி இல்லைன்னா அது உயிரினம் வந்து இந்த உலகத்தில் வந்து நிலையாக இருக்க முடியாது இப்போ ரெண்டாவது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சிற்றினங்கள் திருப்பதற்கும் தொடர்ந்து வாழ்வதற்கும் முக்கியமான நிகழ்வாக உள்ளது இந்த பூமியில் ஒரு சிற்றினம் பல்வேறு விதமான சிற்றினங்கள் இருக்குது அத்தனை விதமான சிற்றினங்களும் இந்த பூமியில் நிலைத்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இனப்பெருக்கு முறை தான் மூன்றாவதாக இந்த இனப்பெருக்கம் என்பது பரிணாமத்தில் முக்கிய பங்காற்றுகிறது பரிணாமம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களுமே அத்தனை சிற்றினங்களுமே இதற்கு முன்புள்ள ஏதாவது ஒரு சிற்றினத்திலிருந்து சில மாறுதல் அடைந்து உருவானது தான் அத்தனை உயிரினங்களுமே இப்படி ஒன்றிலிருந்து ஒன்று உருவாவது தான் அந்த பரிணாமம்னு சொல்கிறோம் இப்போ இந்த தாவரங்கள் இனப்பெருக்கிட்டு அதன் மூலம் உருவாக்கப்படும் சந்ததிகளானது சில பண்புகளில் தாவரிலிருந்து வேறுபட்டு காணப்படுகின்றன இந்த வேறுபாடு தான் பரிணாமத்திற்கு மிக முக்கியமானது அதனால்தான் இந்த தாவரங்களின் இனப்பெருக்க முறையானது பரிணாமத்தில் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க தாவரங்களில் இனப்பெருக்க முறைகளானது இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாலிலா இனப்பெருக்கம் இன்னொன்று வந்து பாலின ஃபஸ்ட்டு நம்ம பாலிலா இனப்பெருக்கம் என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் பாலில்லா இனப்பெருக்கம் என்பது கேமிட்டுகள் இணைவின்றி சந்திகளை உருவாக்கும் முறை தான் பாலிலா இனப்பெருக்கம் பாலினப்பெருக்கத்தில் ஆண் கேமிட்டு பெண் கேமிட்டும் இணைந்து சந்திதல் உருவாக்கும் ஆனால் இந்த பாலிலா இனப்பெருக்கத்தில் கேமீட்டுகள் வந்து ஈடுபடாது இது ஃபர்ஸ்ட் ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா கீழ்நிலை தாவரங்கள் பூஞ்சைகள் மற்றும் கீழே விலங்குகள் பார்த்திங்கன்னா பல வகையான பாலிலா இனப்பெருக்க முறைகள் காணப்படுகின்றன அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொனடியங்கள் தோற்றுவித்தல் மொட்டு துண்டாதல் ஜெம்மா உருவாதல் மீளுருவாக்கம் இரு பிளவுறுதல் இவை எல்லாமே கீழ்நிலை தாவரங்கள் பூஞ்சைகள் மற்றும் விலங்குகளை காணப்படக்கூடிய பாலிலா இனப்பெருக்கு முறைகள் டயக்ராமில் இருக்கிறது தான் பெனிசிலியம் என்ற பூஞ்சை இதில் பார்த்தீங்கன்னா மேலே நுயில் இருக்கக்கூடியதாக கொன்னிடியா அப்படின்னு சொல்கிறோம் கொன்னிடியங்கள் இப்போ இந்த தாவர பூஞ்சை இருந்து அந்த கொன்னிடியாவானது ஆகும்னா பிரிந்து சென்று கீழே விழுந்துடும் அது வந்து தனி ஒரு பூஞ்சியாக வளரக்கூடியது இது வந்து என்ன பண்ணுற ஒரு விதமான பாலிலா இனப்பெருக்கு முறை பூஞ்சையில் காணப்படக்கூடியது இரண்டாவதாக மொட்டு விடுதல் இது வந்து ஈஸ்டில் காணப்படுது டைரியில் பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த ஈஸ்டில் சிறிய ஒரு மொட்டு அதனுடைய நுனியில் உருவாகுது அந்த மொட்டானது அந்த இருந்து பிரிந்து சென்று ஒரு தனி ஈஸ்டாக வந்து வளரும் இது இரண்டாவது முறை மொட்டு விடுதல் முறை மூணாவதாக துண்டாதல் இது வந்து ஸ்பைரோ கைரில் காணப்படுது இப்போ டைரியில் பார்த்து தெரியுது ஃபர்ஸ்டில் இருக்கக்கூடிய ஸ்பைரோகைரை வந்து இரண்டு துண்டாக பிரியுது அடுத்து இருக்கக்கூடிய இரண்டு துண்டுகளுமே இரண்டு ஸ்பைரோகைரவாக வளரக்கூடிய தான் வந்து துண்டாதல் முறை பாலிலா இனப்பெருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக மீளுருவாக்கம் இதுல பிளனேரியா என்ற உயிரிலிருந்த டைரில் பார்த்தீங்கன்னா தெரியுது உடலானது தலை வயிறு மற்றும் வாலாக பிரிஞ்சிருது மறுபடியும் என்ன ஆகுதுன்னா அந்த தலைப்பகுதியானது வயிறு வால் பகுதியை மீளுருவாக்கம் செய்யுது ஒரு புதிய உயிரியா வளருது அது வயிறு பகுதியானது தலை மற்றும் வால் பகுதி மீளுருவாக்கம் செஞ்சு ஒரு உயிரியா வளருது வால் பகுதியானது தலை மற்றும் வயிறு பகுதியை மீளுருவாக்கம் செஞ்சு ஒரு பிளனேரியாவை உருவாகுது இதுதான் வந்து மீளுருவாக்கம் முறையில் பாலிலா இனப்பெருக்கம் அடுத்ததாக இரு பிள உறுதல் இது வந்து ஒரு செல் பாக்டீரியாவில் காணப்படுகிறது இந்த டயகரான பார்த்தீங்கன்னா தெரியுது பாக்டீரியா ஒரு செல் அமைப்பில் இருக்குது அது ஒவ்வொரு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வந்து கடைசியில் இரண்டு செல்லாக பிரியுது அப்போது ஒரு பாக்டீரியா இரண்டு பாக்டீரியாவாக மாற்றப்படுகிறது இது இற பிளவுறுதல் முறையில் நடைபெறக்கூடிய பாலிலா இனப்பெருக்க முறை இப்படி இந்த பாலிலா இனப்பெருக்க முறையில் நடைபெறக்கூடிய இந்த இனப்பெருக்கத்தில் உருவாகக்கூடிய புதிய உயிரினங்கள் பெற்றோரை முழுவதமாக ஒத்து காணப்படும் காரணம் ஒரே ஒரு பெற்றோரில் இருந்து உருவாகப்படுறதுனால பெற்றோர் எப்படி இருக்கோ அதே மாதிரி எந்த விதமான மாற்றுமே இன்றி காணப்படும் இது போன்று பெற்றோரை ஒத்து காணப்படக்கூடிய இந்த உயிரினங்களை என்ன சொல்கிறேன்னா நகல்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது டூமார் கொஸ்டினில் முக்கியமான ஒன்று நகல்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலிலா இனப்பெருக்க முறையில் உருவாகக்கூடிய உயிரினங்கள் பெற்றோரை முழுவதுமாக ஒத்து காணப்படுகின்றன இவற்றிற்கு நகல்கள் என்று பெயர் அப்படின்னு டூமார் கொஸ்டின் எழுதணும் இப்போ இதுவரைக்கும் பார்த்த பாலிலா இனப்பெருக்க முறைகள் எல்லாமே கீழ்நிலை தாவரங்கள் பூஞ்சைகள் மற்றும் கீழ்நிலை விலங்குகளில் காணப்படக்கூடியது இப்போ அடுத்ததாக நம்ம அதாவது உயர் தாவரங்கள் எப்படி எவ்வாறு பாலியலா இனப்பெருக்க முறைகள் நடைபெறுகின்றன என்பதை வந்து அடுத்தது நம்ம பார்ப்போம் உயர் தாவரங்களில் தழை வழி இனப்பெருக்கமானது இரண்டு முறைகளில் நடைபெறுகிறது ஒன்று இயற்கை முறை இன்னொன்று செயற்கை முறை இன்றைக்கி நம்ம இயற்கை முறைகள் அதனுடைய விளக்கத்தை தெளிவாக பார்க்கலாம் அடுத்த கிளாஸில் செயற்கை முறைகளில் எப்படி தலைவழி இனப்பெருக்கம் உயர் தாவரங்களில் நடைபெறுகிறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் இப்போ இயற்கை முறைகள் இயற்கை முறைகளில் மனிதனுடைய தலையீடு இல்லாமல் இயற்கையாகவே இனப்பெருக்கம் நடைபெறக்கூடிய முறை தான் வந்து இயற்கை முறைகள் அப்படின்னு சொல்கிறோம் இதை இயற்கையாகவே நடைபெறுவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா வேர் தண்டு இலை போன்ற உறுப்புகளில் மொட்டுக்கள் தோன்றலாம் இந்த மொட்டுக்கள் ஆனது அந்த உடல் உறுப்பிலிருந்து பிரிந்து ஒரு புது தாவரமாக வளரக்கூடிய ஒரு முறை இது ரெண்டாவது அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தழை வழி இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் சில தாவர உறுப்புகள் சேமிப்பு மற்றும் பல ஆண்டு வாழும் தன்மை உடையதாகும் சேமி உருளைக்கிழங்கு இது போன்ற தாவரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அது உணவுப் பொருளை சேமித்து வைக்குது ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டு வாழும் தன்மை அதோ ஒரு சில தாவரங்கள் ஓராண்டில் அவனுடைய வாழ்க்கையை சுழற்சி முடித்துக்கொள்ளும் அது ஓராண்டு தாவரங்கள் இரண்டு வருடங்களில் தன்னுடைய வாழ்க்கையை சுழற்சி முடித்துக்கூடும் தாவரங்கள் ஈராண்டு தாவரங்கள் இரண்டு வருடத்திற்கு மேலாக இருப்பது தான் பல்லாண்டு தாவரங்கள் அப்போ இது போன்று தலைவர இருப்பிற்கு ஈடுபடக்கூடிய இந்த உடல் உறுப்புகள் அந்த உயிரினம் இரண்டு வருடங்களுக்கும் மேலாக வாழக்கூடிய அந்த பல்லாண்டு வாழக்கூடிய தன்மையை வந்து அது கொடுக்குது அப்புறம் இந்த இனப்பெருக்க உறுப்புகள் அல்லது பரவல் உறுப்புகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டு இலை இந்த வேர் இதெல்லாமே தான் இந்த தழை வழி இருப்பெருக்க முறையில் ஈடுபடக்கூடிய அந்த உறுப்புகள் இந்த உறுப்புகள் என்ன என்று அழைக்கப்படுகிறதுனா இனப்பெருக்க உறுப்புகள் அல்லது பரவல் உறுப்புகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மார்க் கொஸ்டினை இதை எழுதணும் அடுத்து இந்த வேர் தண்டு இலை இவைகள் தான் வந்து இந்த இயற்கை முறை தழை பெருக்கத்தில் ஈடுபடுது இப்போ இது மூணில் வேரில் எப்படி நடைபெறுகிறது தண்டில் எவ்வாறு நடைபெறுகிறது அதே மாதிரி இலையில் எவ்வாறு நடைபெறுகிறதுங்கிறது அடுத்து தான் பார்ப்போம் அடுத்து வேரில் தலைவழி இனப்பெருக்கம் இந்த வேரில் இருக்கக்கூடிய சில மொட்டுக்கள் வேரில் உருவாகும் இந்த தழை வழி மொட்டுக்களானது அந்த வேரிலிருந்து பிரிந்து சென்று ஒரு முழு தாவரமாக வளரக்கூடிய தன்மை தான் வேரில் தழை வழி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க முறையா டால்பர்ஜியா மற்றும் மில்லிங்டோனியா எல்லாமே வந்து வேரில் காணப்படக்கூடிய தழை இனப்பெருக்கத்துக்கு உண்டான சில எடுத்துக்காட்டுகள் சில கிழங்கு வடிவ மாற்றிடவியர்கள் வந்து மொட்டுக்களை தோற்றுவித்து தழை இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவதை தவிர உணவையும் வந்து சேமிக்கின்றன இதற்கு எடுத்துக்காட்டு வந்து ஐப்போமியா பட்டாட்டாஸ் ஸ்வீட் பொட்டாட்டோன்னு சொல்லுவாங்க அப்புறம் மற்றும் டெய்லியா டேலியா உங்களுக்கு தெரியும் இதில் எல்லாமே என்ன அது உணவுப் பொருளை வந்து சேமித்து வைக்குது அடுத்து இரண்டாவதாக தண்டில் எவ்வாறு தழை இனப்பெருக்கம் நடைபெறுகிறது என்பதை இப்போ பார்க்கலாம் தண்டானது தழைவழி இனப்பெருக்கம் மேற்கொள்வதற்காக பல்வேறு விதமான உருமாற்றங்களை வந்து அடைஞ்சிருக்கு அதாவது தரை கீழ்த்தண்டு தரை ஒட்டி தண்டு இது போன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டநிலத்தண்டில் மியூசா பார்டீசேக்கா ஜிஞ்சிபர் அபிஷ்னேல் கர்குமா லாங்கா இதெல்லாமே தண்டு அதுக்கு தரையடி கிழங்கு அமர்ஃபோஃபோலஸ் மற்றும் கோலகேஷியா கிழங்கு சொலனம் டியூபரோசம் குமிஷ் தண்டு அல்லியம் சீபா மற்றும் லில்லியம் ஓடுதண்டு சென்டெல்லா ஏஷியாட்டிக்கா வல்லாறுன்னு சொல்லுவாங்க வேர்விடும் ஓடுத்தண்டு தண்டு மெந்தா மற்றும் ஃப்ராகேரியா மென்டா புதினா ஃப்ராகேரியாங்கிறது ஸ்ட்ராபெரி நீர் ஓடுத்தண்டு பிஸ்ட்ரியா ஐகார்னியா இது வந்து தண்ணியில் இருக்கக்கூடியது தரை கீழ் உந்து தண்டு கிரைசாந்திமம் சாமந்தி சிறு குமிழ் மொட்டுக்கள் டயாஸ்காரியா அகேவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது தண் தண்டானது உருமாற்றம் அடைஞ்ச தண்டு இது வந்து தரைவழி இனப்பெருக்கத்தில் ஈடுபடக்கூடியது கீழே தண்டான இஞ்சி அதாவது ஜிஞ்சிபரை அபிஷ்ணெல் கற்கும் மாங்க இருக்கு இல்லையா அதில் வந்து கோணா முட்டில் இருக்கும் கோணா முட்டு இருக்கும் அந்த இடையில் அது வந்து ஒரு புது தாவரமாக உருவாக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிழங்கில் பார்த்திங்கன்னா ஒரு கண் அமைப்பு அதில் இருந்தால் முளைச்சி வந்து ஒரு புது தாவரம் வந்து உருவாக்குது இந்த தாவரங்கள் எல்லாமே தண்டில் எவ்வாறு தரை இனப்பெருக்கம் நடைபெறுகிறது என்பதற்காக உண்டான சில எடுத்துக்காட்டுகள் அடுத்து வந்து இலையில் தழைவழி இனப்பெருக்கம் என்பது என்னன்னா இலையில் மொட்டுக்கள் உருவாகும் அந்த மொட்டுக்கள் இலையிலிருந்து கீழே விழுந்து அது ஒரு முழு தாவரமாக வளரும் இதை வந்து இலையில் ஏற்படக்கூடிய தழைவழி இனப்பெருக்கம் இதற்கு எடுத்துக்காட்டு வந்து பிரையோஃபிலம் சில்லா பிகோனியா போன்ற தாவரங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் பிரையோஃபிலம் சில்லாக்கு உண்டான விளக்கங்களை மட்டும் இப்போ பார்ப்போம் இது பிரையோஃபிலம் இந்த பிரையோஃபில்லத்தில் வந்து அந்த இலையானது சதை பற்றுள்ள திக்க காண இருக்கும் மற்றும் அதனுடைய விளிம்பில் பார்த்திங்கன்னா நிறைய பள்ளங்கள் பார்த்தா தெரியுது மடிப்பு மடிப்பாக மடிப்பு மடிப்பாக இருக்குது பள்ளங்களுடைய இலைகள் வந்து உள்ளன இப்பள்ளங்கள் என்ன ஆகுனா வேட்டிட மொட்டுகள் சிறு சிறு மொட்டுகள் லைனாக உருவாக்கி பார்த்திங்கன்னா அதுதான் இந்த வேட்டியிட மொட்டுகள்னு சொல்கிறோம் தோன்றுகின்றன இவை தான் என்ன சொல்கிறோன்னா இதை இலை வளர் மொட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இலை வளர் மொட்டுக்கள் இப்போ இந்த மொட்டுக்கள் என்னாகுது அப்படின்னு இந்த த இலையிலிருந்து கீழே பொழுது என்ன ஆயிடுது ஒரு புது பிரே ஆஃப் தாவரமாக வளருது இது வந்து பிரேயாஃப் இல்லத்தில் இந்த இலை வளர் மொட்டுக்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு டூமார்க் கொஸ்டின் அந்த டூமார்க் கொஸ்டின் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது எடுத்துக்காட்ட சொல்லியிருக்கீங்க சில்லான்னு சொல்லிட்டு இப்போ இந்த தாவரம் எப்படி இருக்கு அப்படின்னா குறுகலான இலை உடையது நீண்டு காணப்படும் குறுகலான இலை இருக்கும் சில்லான்ற தாவரத்தில் பட் அதில் என்ன இருக்குன்னா அதனுடைய நுணையில் மட்டும்தான் அந்த வளர் மொட்டுக்கள் உருவாகும் இந்த வளர் மொட்டுக்கள் மண்ணை தொடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருதுன்னா ஒரு முழு தாவரமாக வளரக்கூடியது இதை வந்து சில்லாவில் காணப்படக்கூடியது அடுத்து இந்த இயல்பு தலைவழி இனப்பெருக்கத்தினுடைய நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்னு பார்க்கலாம் இது டூ மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இயல்பு தலைவழி இனப்பெருக்கத்தினுடைய நன்மைகள் ஃபஸ்ட்டு இதில் ஒரே ஒரு பெற்றோர் மட்டுமே இதுக்கு போதும் இரண்டு பெற்றோர்கள் தேவை கிடையாது ஏன்னா ஆண் கேம் இது வந்து வால் இனப்பெருக்கும் கிடையாது ஆ கேமிட்டுகள் இதுக்கு தேவையில்லை அதனால் ஒரே ஒரு பெற்றோர்லேருந்து உருவாகக்கூடிய இதனால் இது இது ஒரு நன்மையாக சொல்கிறாங்க அப்புறம் இதிலிருந்து உருவாகக்கூடிய புதிய உயிரினம் இருக்கு இல்லையா அது பெற்றோரை ஒத்து காணப்படும் அதை நகல்குன்னு சொல்லணும் அதனால் ஒத்த மரபணு தன்மை உடையதிலிருந்து உருவாகக்கூடிய சிட்டினங்கள் எல்லாமே உயிரினம் இது வந்து எளிதில் பரவுவதற்கு உதவுகிறது ஸ்பைனிஃபிக்ஸ் என்ற தாவரமானது அதிக அளவில் அந்த சிற்றினங்களை பெருக்குவதற்கு இந்த இயல்பு வழி தலைப்பெருக்கம் உதவுகிறது அடுத்ததாக இந்த தோட்டக்கலை வல்லுநர்கள் மற்றும் விவசாயிகள் இப்போ இது போன்ற தழை வழி இனப்பெருக்க அந்த உறுப்புகளை எடுத்து அதிக அளவில் பயிர்களை வந்து பெருக்குவதற்கும் இந்த இயல்பு வழி தழிவெருக்கு தழி இனப்பெருக்க முறைகளை வந்து பயன்படுத்தி கொள்கிறார்கள் அடுத்து இயல்பு தழை வழி இனப்பெருக்கத்தினுடைய தீமைன்னு பார்த்தீங்கன்னா புதிதாக உருவாகும் இந்த தாவரங்களில் மரபணுசார் வேறுபாடு காணப்படுவது கிடையாது ஏன்னா ஒரே தாவரத்திலிருந்து உருவாகிறதுனால அந்த பெற்றோரை ஒத்துதான் காணப்படும் புதிய பண்புகள் இதில் வெளிப்படுவது இல்லை அப்போ இதை வந்து ஒரு தீமையாக சொல்கிறாங்க அது முன்னாடி பார்த்த நகல்கள் அதே பெற்றோர் ஒத்துதாக காணப்படும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த கிளாஸ் இதோடு முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் செயற்கை முறைகளை தடை வழி இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ